என் இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். எல்லோருக்கும் நான் தேங்க்யூ சொல்கிறேன். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி, நிறைய கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் பெரிய நன்றிகள். இன்றைக்கு நான் வந்து சுறா மீனை வச்சு சுறா வர செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு செய்து காட்டுறேன். சுறா வர, அடுத்தது சுறா மீனில் வந்து குழம்பு எப்படி செய்யலாம்ன்றதையும் நான் செய்து அதை இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுவேன். முதல்ல சுறா வரையை நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து நான் சுறா மீனை கட் பண்ண போகிறேன். நார்மலாக எனக்கு சுறா மீன் கட் பண்ண தெரியாது. இன்றைக்கு தான் நான் இந்த சுறா மீனை கட் பண்ண போகிறேன். மற்ற வேலையில் நான் கடையில் இருந்து வெட்டினபடி தான் வேண்டுவேன். நான் இந்த உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காண்டி தான் இந்த முழுசாக நான் சுறா மீனை வேண்டியிருக்கிறேன். இப்போ நான் இதை கட் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த சுறா மீனுக்கு இந்த வயிற்று பக்கமெல்லாம் க்ளீன் பண்ணி தான் கொடுத்தார்கள். அப்பாடி, இப்போ நான் வந்து தோலை உரிச்சிட்டேன். இதை வந்து கறிக்கு வந்து துண்டு துண்டாக கட் பண்ண போகிறேன். இது வந்து நடு முதுகு முள்ளோடு இருக்கிறது. இதை நாங்கள் எறியாமல் இதை கட் பண்ணி இதில் நான் சுறா வர செய்கிறதுக்கு இதைத்தான் எடுக்க போகிறேன். அடுத்த பாதியையும் இதே மாதிரி நான் தோல் உரிக்க போகிறேன். இதுதான் நான் சுறா வரைக்கு கட் பண்ணியிருக்கிறது. இப்போ நாங்கள் இந்த வெட்டின சுறா மீனை வந்து கழுவணும். இதுக்கு வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவுவோம். முதல்ல ஒரு தண்ணியில் கழுவுவோம்.
சரி, நாங்கள் இதுக்குள்ள உப்பு, ஒரு மேசக்கரண்டி உப்பு, ஒரு மேசக்கரண்டி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுக்கலாம். மஞ்சளும் உப்பிலையும் நல்லா கழுவிட்டேன். இவ்வளோ போகுது நாங்கள் கழுவினது. இது வந்து புட்டை வைக்கிற ஸ்டீமர் மாதிரியே நான் இப்போ வந்து இந்த சுறா மீனையும் அவிய வைக்க போகிறேன். வர செய்கிறதுக்கு நீங்கள் இப்படித்தான் செய்யணும். இப்போ நான் இது இந்த கண் உள்ள ஒரு தட்டொன்று எடுத்துருக்குவேன். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் பூசுகிறேன். இந்த மீன் வந்து இதில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லெண்ணெய் பூசுகிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமென்றாலும் பூசலாம். எண்ணெய் பூசிட்டு நாங்கள் கழுவி வச்சினா சுறா மீனை நான் இதில் போடுறேன். மூடியை போட்டு 10 நிமிஷம் அவிய விடலாம். 10 நிமிஷம் ஆயிட்டது, மீன் அவிஞ்சிட்டது நல்லா. நாங்கள் இப்போ நிப்பாட்டி ஆற வைக்கலாம். நீங்கள் வேணுமென்று சொன்னால் இந்த மீன் அவியும் போது கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போடுங்க. நான் வந்து ஆல்ரெடி நிறைய மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவினபடியாக நான் இதுக்கு உப்பும் போடல மஞ்சளும் போடல. பார்த்திங்கன்னா தெரியும், உப்பு தெரியாது சுவை, மஞ்சள் தெரியுது. நாங்கள் இனி வர வர கேட்கல மிச்சத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை ஆற வைக்கணும் முதல்ல. அவிச்ச சுறா மீனை ஆற வச்சு வச்சுருக்குறேன். இப்போ இந்த மீனை வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் சின்ன சின்ன இப்படி பிச்சு பிச்சு எடுத்து போடுவோம். ஆக நல்லா உருத்தி விடாமல் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கிற மாதிரி நான் போடுறேன். இப்படி உதிரி உதிரியாக எடுத்து போடுறேன். இப்போ அவிச்சிட்டு நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக வரும். வரைக்கு வந்து இப்படித்தான் செய்யணும். இதே மாதிரி தான் திருக்க மீனிலையும் வர செய்கிறது. அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு அதை செய்து காட்டுறேன். தோல் உரிக்க கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் தோலோடையே இந்த சுறா மீனை வெட்டி அவிச்சிட்டு பிறகு நீங்கள் இப்படி அவிச்சிட்டு எடுக்கும்போது ஈஸியாக எடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கு தோலை உரிக்கணுமன்றதுக்காண்டி உங்களுக்கு உரித்து காட்டினேன். இப்போ நான் சுறா வர செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். இதை நான் ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணியிருக்கிறேன். இந்த பேன் சூடானதும் இதுக்குள்ளே நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்க்கிறேன். ஒரு 3 மேசக்கரண்டி நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதை தேக்கரண்டி கடுகு, அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம், நல்லா சின்னதாக கட் பண்ணினா உள்ளி, 4 உள்ளி பல்லெடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்க்கிறேன். அதே மாதிரி சின்னொரு இஞ்சி துண்டு எடுத்து அதையும் நல்ல சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் இதோட சேர்க்கிறேன். இந்த இஞ்சியும் உள்ளியும் ஓரளவு வதங்கணும், நல்ல வாசம் வர மாதிரி விதைக்குள்ள. பார்த்திங்களாண்டா கலர் மாறுது. இந்த நேரம் உங்களுக்கு விருப்பமாண்டால் நீங்கள் கடலைப்பருப்பு சேர்க்கலாம். நான் ஒரு 2 தேக்கரண்டி கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். அது கொஞ்சம் பொரிஞ்சு கடிபடைக்க நல்லா இருக்கும். இதோடு சேர்த்து ஒரு 3 பச்சை மிளகாய். இது வந்து உரைப்பே இல்லை, அதனால் நான் 3 பெரிய பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உரைப்பு எப்படி தேவையோ அப்படி பார்த்து நீங்கள் கட் பண்ணி போடலாம்.
இந்த பச்சை மிளகாய் போட்டு அதோடு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டால் இந்த வறை வந்து நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குமா இருந்தால் சின்ன வெங்காயம் தான் இன்னும் நல்லாயிருக்கு. என்னட்ட சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் தான் இருந்தது. இதை நல்லா வதங்க விடுவோம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, உள்ளியெல்லாம் வதங்கி கொண்டிருக்கேக்கே இதுக்குள்ளே நான் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். நாங்கள் உப்பு வந்து பார்த்து தான் போடணும். இதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள்தூளும் சேர்த்து விடுவோம். அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், இந்த வெங்காயம் வந்து எரியக்கூடாது, நெருப்பை குறைச்சி விட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரௌனாக வார வரைக்கும் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கணும். இதுக்குள்ள கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி விட்டது. இந்த நேரம் இந்த அறுவல் நொறுவலான மிளகாய்த்தூள் வந்து ஒரு தேக்கரண்டி போடுறேன். உங்களுக்கு உரைப்பு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு பார்த்து போடலாம். ஒரு தேக்கரண்டி போட்டிருக்கிறேன். அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இதில் மல்லி, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இதை எல்லாம் லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு தேக்கரண்டி சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பமாட்டால் நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக மிளகுத்தூள் சீரகத்தூளை சேர்த்து போட்டு நீங்கள் விடலாம். இதில் நான் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சதை நான் போட்டிருக்கிறேன். அரை தேக்கரண்டி தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நாங்கள் இதில் நாங்கள் பிச்சு வச்சுருந்த மீனை இதோடு சேர்க்கிறேன். நெருப்பை நல்லா குறைச்சி விட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு தண்ணி ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. ஒரு மீன் போட்டு, இந்த சுறா மீனை போட்டு ஒரு 3 நிமிஷம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தாளித்த பொருட்களோடு மிக்ஸ் பண்ணின பிறகு நான் இதுக்கு 1 பிடி தேங்காய்ப்பூ, திருவின தேங்காய்ப்பூ வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பமாண்டா நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னு சொன்னால் நார்மலாக இந்த மீனை இந்த தாளித்த பொருட்களோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 4-5 நிமிஷம் வதக்கி போட்டு இறக்கலாம். நான் வந்து தேங்காய்ப்பு சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும், அதனால் தேங்காய்ப்பு சேர்த்துருக்குறேன். இது நல்லா நெருப்பை குறைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இறக்குறதுக்கு முதல் இதுக்கு உப்பு உரைப்பு அப்படி இருக்குதுன்றோருக்கா நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வெரி நைஸ். இறக்குறதுக்கு 2-3 நிமிஷத்துக்கு முதல் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். அரை தேக்கரண்டி மிளகுத்தூள், நிப்பாட்டிட்டு இதுக்குள்ளே நான் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கொத்தமல்லியில் சேர்க்கலாம். நான் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். சுவையான சுறா வரை செய்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் சுறா மட்டுமில்லை, இதை நீங்கள் வேறு முள்ளில்லாத மீன்களில், நீங்கள் எந்த மீனில் வேணுமென்றாலும் இந்த மாதிரி மீனை அவிச்சிட்டு நீங்கள் செய்யலாம். நார்மலாக சுறா, திருக்க இப்படியான மீன்களில் தான் ஊரில் அம்மா செய்கிறது எனக்கு தெரியும். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு பைனலாக உங்களுக்கு காட்டுறேன். புட்டு, சப்பாத்தி, தோசை,
எது வேணுமென்னாலும் நீங்கள் சேர்த்து செய்து சாப்பிடலாம். நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.